எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி, நான் ரியல் எஸ்டேட் ஆண்டர்பனர். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ காட் மை ஃபர்ஸ்ட் சேல். வார வாரம் நம்ம சண்டே ஃபுல்லாக நம்மளோட ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்துட்டு இனிமேல் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ ஐ காட் மை ஃபர்ஸ்ட் சேல். பொதுவாக வந்து ரியல் எஸ்டேட்டில் எல்லாருமே வரத்துக்கே வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஸோ ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் சேல்ஸ் வருமா, ரியல் எஸ்டேட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி. அதே கேள்வியோடு தான் நானும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு வந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு சேல் தான் என்ன இவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டே இருக்க வச்சுது. அதை பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கினார். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நார்மல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் வந்து சேல் போடலாமா, போட முடியுமா, போட முடியாதான்லாம் தெரியாது. ஏன்னா நாங்கள் இருந்த இடத்துக்கும் சைட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ். அந்த டைமில் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, யாராக இருந்தால் எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த டைமில் அவன் என்ன பண்ணனா, அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னான். அப்படி தான் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் சேல் வந்து வந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு சேல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றியான ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்க தான் என்னோடய கஸ்டமர். ஸோ நம்ம வந்துட்டு சைட்லாம் சொல்லியாச்சு, எங்கே இருக்குது சைட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த அரக்கோணம் சைட்டை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரி, சைட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு வந்துட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஒரு சாட்டர்டே நைட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஐ மீன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் சைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேர் வந்தாங்க கஸ்டமர் சைட்லேருந்து, என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட சிஸ்டர். ஸோ ரெண்டு பேர் வந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான், என்னோடய அப்ளைன்னு, என்னோடய ஃப்ரெண்டு, மூணு பேர் போனோம். ஸோ டோட்டலாக 6 பேர் போனோம். எதில் போனோம்னு பார்த்திங்கன்னா அம்பாசிடர் காரில் போனோம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சேல் வந்து பார்த்திங்கன்னா அம்பாசிடர் காரில் தான் வந்து வந்துச்சு. ஸோ நிறைய கார் இருந்தாலுமே இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு சேல் வந்து அம்பாசிடர் காரில் தான் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து அரக்கோணம், சென்னை திருவிக நகர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ திருவிக நகர் பக்கத்தில் தான் வந்து என்னோடய கஸ்டமரோட வீடு. ஸோ அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணி நேராக அரக்கோணம் 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். சைட் வந்து பார்த்திங்கன்னா வளர்புரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு, பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு. அப்போவே சூப்பரான ஒரு சைட்டு, ரோட்டு மேலேயே இருக்கும். ஸோ போனோம், சைட்டை பார்த்தோம், சைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம். கஸ்டமர்ஸ் வந்து செம்ம ஹாப்பி. வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் நம்பர் 187,500 ஸ்கொயர் ஃபீட் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேல். இதில் ஏன் இதை நான் எல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டோரியிலேருந்து நீங்கள் சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் இந்த சேலுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நாங்கள் சைட்டுக்கு போகும்போதே அந்த ப்ரௌஷர்ஸ் வச்சு கரெக்டாக என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்கிறோம். என்னெல்லாம் எக்ஸ்பிளைன், ஐ மீன் ஃபியூச்சரில் வரப்போதோ அது எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனோம். கஸ்டமர் சைட்டை பார்த்தாங்க, பிளாட் நம்பர் சூஸ் பண்ணாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவங்க வாங்கிட்ட பிறகு எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அத்தனை விஷயமே அந்த சைட்டில் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீட்பேக், என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீட்பேக்கே அதுதான். ஸோ அதுதான் என்னோட இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாகவே இருந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறோமோ அது சைட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா சேல்ஸ் நடக்காது. இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம் இந்த பிஸ்னஸில். ஸோ உங்களுக்கும் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். வந்து அவங்க கஸ்டமர் வந்து சைட்டில் என்ன பண்ணோம்னா அது இருக்கான்னு அவங்க செக் பண்ணோம். இவ்வளோதான், இதுதான் வந்துட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அந்த சைட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சேலை வந்து க்ளோஸ் பண்ணோம். சி, சைட்டு பிடிச்சிச்சு, எல்லாமே பிடிச்சிச்சு, இருந்தாலுமே பில்லிங் வந்து அன்னைக்கு நைட்டே நாங்கள் பண்ணி ஒரு சூப்பராக அச்சீவ் பண்ணோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேல், ஐ காட் மை ஃபஸ்ட்டு சேல் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இதிலிருந்து நீங்களும் நிறைய விஷயங்கள் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், என்னோடய கஸ்டமர்ஸ் கூட நடந்த சுவாரஸ்யமான ஒரு உரையாடல்கள்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.